ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியில இருந்து இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு மார்னிங் வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு இன்ஜினியர் கால் பண்ணியிருந்தாங்க. வீடு கட்டுற ஒரு கான்ட்ராக்டர் ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல பாக்கும்போது ஆக்சுவலா என்ன அவங்க கிட்ட பணம் வாங்கிருக்கணும், அதை விட டபுள் அமௌண்ட் கிட்ட நான் செலவு பண்ணிருக்கேன். சில விஷயங்கள் வந்து அவங்க இதெல்லாம் ஆட் பண்ணுனாங்க பண்ணிருக்கேன். பட் இப்ப வந்து அது மாதிரி கூடுதலா வந்திருக்குன்னு சொன்னோம்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது எப்படி நம்ம அக்ரிமெண்ட்ல உள்ளதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, நான் என்ன பண்றதுன்னே புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. இந்த மாதிரியான மிஸ்மேட்ச் வந்து ரெண்டு தரப்புலையும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன என்ன மாதிரி நடக்கலாம், அது நடக்கிறத தவிர்க்கிறதுக்கு நாம எப்படி காஷியஸா இருக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். பொதுவா பிசினஸ் வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம், ஒன்னு ப்ராடக்ட், இன்னொன்னு சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வீடு கட்டுறத பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராடக்ட். ரெடி பில்ட் ஹவுஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ப்ராடக்ட். அவங்களே இடம் பார்த்து அவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு எல்லாம் பினிஷ் பண்ணி நீங்க வந்து இவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்து அந்த ப்ராடக்ட வாங்குறீங்க. சர்வீஸ் அப்படிங்கறது வீடு கட்டுறதுல எப்படி பாக்கலாம்னா, இந்த மாதிரி நீங்களே ஒரு இடம் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஒரு இன்ஜினியர் வச்சுட்டோ இல்ல ஒரு ஆர்கிடெக்ட் வச்சுட்டோ அந்த வீடை நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அந்த ப்ராசஸ் வந்து யாரு ஃபுல்ஃபில் பண்ணி தராங்களோ அந்த அந்த டிரான்சாக்ஷன் வந்து நம்ம சர்வீஸ் பேஸ்டு பிசினஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நுணுக்கமா இணைஞ்சு செயல்பட வேண்டியிருக்கு. அதுக்காகத்தான் இந்த வீடு கட்டுற ப்ராசஸ் ஒரு குறைஞ்சது 6 மாசத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் உங்களோட ப்ராஜெக்ட் சைஸ பொறுத்து டைம் டியூரேஷன் இருக்கும். இப்ப இதுல வந்து வீடு கட்டுறதுல பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு நிறைய ஆசைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதுக்காக என்ன பண்றோம், வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். இந்த காஸ்ட்ல பண்ண போறோம், இந்த ஸ்டேஜ்ல இவ்வளவு பணம் கொடுக்கணும், இதுல இந்த மாதிரி பினிஷிங்ஸ் வரப்போகுது, இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம எழுதி முன்னாடியே வச்சுட்டு தான் போறோம். அப்புறம் இந்த பர்டிகுலர் இந்த இன்சிடென்ட் மாதிரி உள்ள பிரச்சனைகள் என்ன மாதிரி வருதுன்னா, நம்ம ஒரு லெவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் புதுசா நமக்கு தெரிஞ்சத அதுல வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாமா, ஒரு விஷயத்தை சேர்த்துக்கலாமா அப்படிங்கறது தோணும். எப்ப வந்து வீடு கட்டுற இந்த ப்ராசஸ் வந்து ஒரு சர்வீஸ் அப்படின்னு சொல்றோமோ, நான் எப்படி பாக்குறேன்னா, எனி பாயிண்ட் டூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டோட ஓனர் அவர் வந்து He must have his own say. அவர் வந்து எப்பவுமே எனக்கு இது வேணும், இது வேணா, இதை மாத்தலாம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அதுக்கான தளத்தை வந்து நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். இப்போ ஒரு அக்ரிமெண்ட்ல இந்த மாதிரி ரேட்டு, இதுல இந்த மாதிரி ஃபிக்சர்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா நம்ம சேர்க்கிறதா இருந்தால் எப்படி சேர்க்கிறது, சேர்க்கறதுக்கான வாய்ப்பு என்ன, அந்த எப்படி மாறுதல்களை ஏத்துக்கிறது அப்படிங்கறத இந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு ஓனரும் வீடு கட்டி கொடுக்கிற அந்த கான்ட்ராக்டரும் பேசிட்டு ஒரு 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 புரிந்துணர்வு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து எம்சாண்ட் பயன்படுத்துறதா முடிவு பண்ணிட்டு அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா, இல்லங்க ஒரு பல பேர் சொல்றாங்க, சொந்தக்காரங்க சொல்றாங்க, இல்ல இவங்க சொல்றாங்க, எனக்கு ரிவர்ஸ் ஹேண்ட் தான் வேணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. முடிவுங்கிறது முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஜஸ்டிபிகேஷனுக்கு போக வேணாம், முடிவு எடுத்துட்டோம் ரைட். அப்ப ரிவர்ஸ் ஹேண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா இந்த மேட்சிங்க மிஸ்மேட்சிங்க நம்ம எப்படி நம்ம பிராக்டிக்கலா பண்ணும் போது சமப்படுத்துறது அப்படின்னு யோசிக்கலாம். அப்போ வந்து முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது எம்சாண்ட்னா ஒரு யூனிட்டோட பிரைஸ் இவ்வளவு வருது அப்படிங்கறத கான்ட்ராக்டர் தெளிவா சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தால் நீங்க ரிவர்ஸ் ஹேண்ட் கொடுக்கும் போது ரிவர்ஸ் ஹேண்டோட பிரைஸ் வந்து இவ்வளவு இருக்குங்க. இப்ப வந்து உதாரணத்துக்கு இது வந்து ஒரு யூனிட் வந்து 5000 ரூபீஸ் வருது ரிவர்ஸ் ஹேண்ட், சாரி எம்சாண்ட். ரிவர்ஸ் ஹேண்ட் வாங்கணும்னா ரஃபா ஒரு நம்பர் வச்சுக்கலாம், சே ஒரு 6000 வருதுன்னு வச்சுக்கலாம். 6000 வருதுன்னா அந்த டிஃபரன்ஸ் என்னவோ அதை வந்து கொடுக்கறதுக்கு வீட்டு ஓனர் ரெடியா இருக்கணும். கிளைண்ட் கான்ட்ராக்டர் எந்த அளவுக்கு ஓப்பனா இருக்கணும் அப்படின்னா, என்னோட மணலுடைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிரைஸ் பாயிண்ட் இது, இதுக்கு ரிவர்ஸ் ஹேண்ட்னா இந்த பிரைஸ் வருது, நான் என்னோட சோர்ஸ்ல இல்ல உங்களாலேயே ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அவர் வந்து இன்னும் கம்மியான பிரைஸ்ல வந்து பண்ணி கொடுக்கிறாருன்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா, யூ கேன் வெரி வெல் ப்ரொவைட் எனக்கு அந்த குவாலிட்டி மட்டும் நான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பிரைஸ் பாயிண்ட டைரக்டா கிளைண்டே கூட பே பண்ணிட்டு இந்த எம்சாண்டுக்குள்ள பிரைஸ நீங்க அவர்கிட்ட
வாங்காம அந்த பார்ட் என்னங்கறத மட்டும் கழிச்சிடலாம். சோ இது வந்து உதாரணத்துக்கு ஒரு விஷயம். இந்த மாதிரி எந்தெந்த அப்கிரேடேஷனோ இல்ல டவுன் கிரேடேஷனோ வாட் எவர் மேபி இதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரியான எந்த ஒரு சின்ன விஷயங்கள் மாறும் போதும் அதை கட்டாயமா டாக்குமெண்ட் பண்ண வேண்டியது அவசியம். அந்த நம்ம எழுதின அக்ரிமெண்ட்லயே அடிஷனல் ஷீட் போட்டு மியூச்சுவலா சைன் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு இமெயில் கம்யூனிகேஷன் மாதிரி வச்சுக்கலாம் பக்கத்துல இல்ல அப்படின்னா. ஏன்னா இது ரெண்டு பேரும் வந்து எப்போ வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றாங்களோ அப்பதான் அந்த வீடு முழுமையா ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட நல்லா வரும். ஏன்னா அந்த 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 சிந்தனையில மாறுபாடு வந்து ஒரு வருத்தம் வந்துருச்சுன்னா அது வந்து எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால எந்த ஒரு சின்ன சேஞ்ச்னாலும் எழுதி வச்சுக்கிறது நல்லது. பின்னாடி வந்து இல்ல நான் சொல்லலைங்க எனக்கு தெரியாதுங்க மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது, கசந்துடும் உறவு. ஒரு வீடு ஆரம்பிக்கும் போது எப்படிப்பட்ட மனநிலையில நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே மனநிலையில நம்ம வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த உறவு நிலை இருக்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். அதை அட்டைன் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான ஸ்கோப்ப நம்ம பரவலா ஈக்குவலா வச்சுக்கிட்டு அந்த சேஞ்சஸ் ஏதாவது நம்ம அடாப்ட் பண்ணும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான காஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னங்கிறதையும் எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதை கம்ஃபர்டபுளா எடுத்துட்டு வரலாம். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு விஷயம் பார்க்கலாம். தேங்க்யூ.